கடவுள் நீ மாஸ்டர் மன்றங்கள் வரும் பாஸ்கர் பாஸ்கர் உள்ள வந்த பாரடி அண்ணன் யாரு ஸ்ரீதன் .com. நம்ம ஸ்ரீதன் .com-ல என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரெட்டையும் பன்னீரையும் வச்சு சாண்ட்விச் தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? பிரெட் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் வெண்ணெய், வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது, புதினா மல்லிகளை, அப்புறம் தக்காளி ரெண்டு, பன்னீர் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், பெரியவங்கன்னா அதை சாப்பிட்டுக்கலாம், குட்டி பிள்ளைங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டு தக்காளி, அப்புறம் புதினா மல்லியலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதை சேர்த்துக்கோங்க. பிரெட்டில் உப்பு இருக்குங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கடாயில் நான் பட்டர் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் பட்டர். அதில் பன்னீர் கட் பண்ணி வச்சோம்ல, ஒரு 30 கிராம் பன்னீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அழகாக கட் பண்ணி, இது வந்து நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் குட்டீஸ்க்காக. எனக்கு குட்டீஸ்க்கு பன்னீர்னாலே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கலவையில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் பெப்பர்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளார இந்த பன்னீர் வந்து நல்ல மொறு மொறுன்னு வந்துடுச்சு. ஓகே, அந்த இதை தூக்கி இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் புதினா மல்லித்தூளை சேர்த்தா சும்மா கும்மணமான இருக்கும், அதை நல்லாவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு வெண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துட்டேன். ஒரு கோதுமை பிரெட்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கனமாக இருக்கும். இது கொஞ்சம் நான் மைதா பிரெட் தான் என்கிட்ட இருந்தது, இந்த ஸ்டஃப்பிங்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகேவா, அந்த இதை போட்டு அது கனமாக இருக்கும்போது இந்த ஸ்டஃப்பிங்கோட கழித்து சாப்பிட செமையாக இருக்கும். ஓகே, இந்த பன்னீரோட இந்த வெண்ணெயை வந்து அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை திருப்பி புரட்டி போட்டுட்டு, இது ரொம்ப சாஃப்டாகிடுச்சு எனக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் நாம் வந்து அந்த ஸ்டஃப்பிங்கை இது உள்ளே வச்சுக்கலாம். பன்னீர் இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிளகாக்கு பதில் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நான் அதில் மிளகு பொடியும் சேர்த்துருக்கிறேன், மிளகாய் வந்து ஆப்ஷனல் தாங்க. ஓகேவா, இதை வச்சு என்ன மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இந்த ஸ்டஃப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, காலையில் கொஞ்சம் சாப்பிட பசியாக இருந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்டு போவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெட்ஸ் பன்னீர் சாண்ட்விச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நமக்கு இது வந்து ப்ரோட்டீனுங்க, பன்னீர் வந்து குட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, பிடிச்சிருந்தோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.